Hi students, in this video, exercise 3.15 third sum. Third sum is graph the following linear function y equal to 1 by 2x, that is y equal to half x. Identify the constant of variation and verify it with the graph. Also, find y when x equal to 9. Find x when y equal to 7.5. இந்த மாதிரி கொடுத்தாச்சு டேபிள் அவங்க கொடுக்கல நம்ம தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேபிளை ஃபார்ம் பண்ண போறோம் ஓகேயா ஸோ அந்த லீனியர் ஃபங்க்ஷனை மட்டும் எழுதிக்கலாம் y ஈக்குவல் டு 1/2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்டாங்க புக்கில் அப்படின்னா ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ரெண்டு வேரியேஷன் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து டைரக்ட் வேரியேஷன் ஒன்று இன்வர்ஸ் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் ரெண்டு பார்த்துருக்கோம் இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா y ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் y ஈக்குவல் டு கே எக்ஸ் இந்த ஃபார்மேட்ல இருந்தது நம்ம என்ன வேரியேஷன் பார்த்துருக்கோம் திஸ் இஸ் இட் இஸ் இன் டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷனா இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே இருக்கும் ஆர் ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல இருந்திருக்கும் இங்க ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் வர்றதுனால இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இது என்ன வேரியேஷன் சொல்ல போறோம் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்ல போறோம் சோ ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்ற இடத்துல அப்ப கேக்கு பதிலாக இங்க என்ன இருக்குது 1/2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்ப கேயோட வேல்யூ என்ன நமக்கு 1/2 அப்ப அதை எடுத்து எழுதிடலாம் தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கே ஈக்குவல் டு 1/2 ஓகே இது எழுதியாச்சு நெக்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதில் ஹாஃப் தான் ஒய்யோட வேல்யூ இல்லையா ஏன்னா 1/2 இன்ட்டு எக்ஸு வரும் இப்போ எக்ஸுக்கு சப்போஸ் நம்ம 10 எடுத்தோம்னா 1/2 இன்ட்டு 10 அப்போ 2 5s 10 ஆயிரும் அப்போ அதில் ஹாஃப் 5 தான் ஒய்க்குரிய வேல்யூவாக வரும் ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் வேல்யூஸ் ஆனால் பை 2 இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் மல்டிபிள் அதாவது செகண்ட் டேபிள் வரக்கூடிய நம்பர்ஸ் அதாவது 2 கட் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு ஈஸியாக மார்க் பண்ண முடியும் இல்லைன்னா எல்லாமே பாயிண்ட்ஸில் வந்துட்டு இருக்கோம் அங்கே பிளாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க சரியா அதனால இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னா 2 மல்டிபிள்ஸாக வர மாதிரி எடுக்க போகிறோம் அதுலேயும் இன்னும் ரெண்டு சப்டிவிஷன் கேட்டுருக்காங்களே அதுலலாம் 9 7.5 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் வருது அதனால 1 2 3 நம்ம யோசிப்போம் 2 மல்டிபிள்ஸாக வேணும் அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் 2 4 6 8 10 நான் எட்டு சொல்லியிருக்கேன் மினிமம் 5 நமக்கு வேணும் அதனால இப்போ எக்ஸுக்கு பை 2 வந்ததுனால அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ எக்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் 2 4 6 8 10 எடுக்கிறோம் சப்போஸ் இதே மாதிரியான ஒரு கிராஃப் 1/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா பை 3 வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணுங்க தேர்ட் மல்டிபிள்ஸாக எடுக்கணும் அப்போ தான் தேர்ட் டேபிளை கட் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ பையில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நான் நம்பர்ஸை டிசைட் பண்ணுறேன் இப்போ பை 2 இருந்ததுனால செகண்ட் மல்டிபிள்ஸாக எடுத்தாச்சு இப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2x அப்போ என்ன செய்யணும் மேல இருக்கிறத ஹாஃப் ஆக்கி கீழே எழுதுனா போதும் இல்லையா 1/2 இன்ட்டு 2 அப்போ 2 கேன்சல் ஆகி 1 மட்டுமே வந்துடும் அடுத்து 1/2 இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா 1/2 இன்ட்டு 4 அப்போ என்ன ஆகும் 2 2 4 மேலே 2 வந்துருக்கும் ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படியே ஹாஃப் ஆக்கி எழுதுறீங்க 2 ஹாஃப் 1 4 ஹாஃப் 2 6 3 8 4 10 5 இல்லை தனித்தனியாக வேறு நம்பர் வந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இருக்கேன் நான் ஒரு இது மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இருந்தால் நான் எப்படி எழுதணும் நம்ம ஒய் ஈக்குவல் டு 1/2x இல்லை அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 அப்போ 1 2 2 2 4 அப்படின்னு எழுதுவோம் அப்போ 1 2 2 மேலே ஒய்க்கு 2 வேல்யூ வந்துடும் இந்த மாதிரி தான் வேறு எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்படி கட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ பாயிண்ட்ஸ் டு பிளாட் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம் 2,1 4,2 6,3 8,4 10,5 இது எழுதி போகிறோம் அடுத்து ரெண்டு சப்டிஷன் கேட்டிருக்காங்க அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கிராஃப் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வரப்போகிறோம் ஓகேயா இப்போ நம்ம எக்ஸுக்கு எப்படி நம்பர்ஸ் எடுக்கலாம் 2 போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 2 வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றுனா எடுத்தீங்கன்னா ரெண்டு சப்டிஷன் கேட்டிருக்காங்களே அது மார்க் பண்ணுறப்ப கஷ்டமாகுது அதனால எக்ஸுக்கு 2 நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் 2 4 6 8 10 எடுத்திருக்கேன் ஒயில வந்து நம்ம சிங்கிள் நம்பர்ஸ் தான் போயிட்டு இருக்குது அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளும் யூனிட்டாகவே எடுத்துடலாம் 1 2 3 4 5 அந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் 2 எக்ஸில் 2 இருக்கணும் எக்ஸில் 2 ஒயில 1 அப்போ எந்த பாயிண்ட்டு 2,1 அப்படிங்கிற பாயிண்ட் நெக்ஸ்ட்டு 4,2 நமக்கு வேணும் அப்போ 4 நேராக ஒயில 2 இந்த ரெண்டு லைனும் டச் ஆகிற எந்த பாயிண்ட் வேணும் நெக்ஸ்ட்டு 6,3 ஸோ எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 3 எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் வருது ஏன்னா இது டைரக்ட் வேரியேஷன் கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைன் தான் வரும் நமக்கு தெரியும் அடுத்து 8 4 இப்போ 8 நேராக இங்கே 4 அப்படிங்கிற லைனுக்கு நேராக இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தென் 10 5 10,5 இங்கே வருது
சோ இதை அப்படி ரசிஞ்சுக்கலாம். இப்ப பாயிண்ட்ஸ் எழுதிட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதி என்ன செஞ்சிடலாம், ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். தென் இப்போ ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது நம்ம இங்கே கிராஃபில் பார்க்க போகிறோம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9 வாட் இஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9 எக்ஸ் ஆக்சஸில் 9 அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே வரும் பாருங்கள், 8-க்கும் 10-க்கும் நடுவில். ஸோ 9 இந்த இடத்துல இருந்து 8-க்கும் 10-க்கும் நடுவில் தான் 9 வரும். இந்த 9லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஸ்கேல் ஹவுஸ் தான் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்டில் கட் ஆகுது, கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த பக்கம் போனோம்னா இங்கே என்ன ஆன்சர் வருது, 4-க்கும் 5-க்கும் நடுவில் அந்த லைன் டச் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ என்ன ஆன்சர் வரும், 4-க்கும் 5-க்கும் நடுவில் பாதையை படித்தோம்னா இட் இஸ் 4.5. ஓகேயா, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 7.5 ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ் இதுதான் ஒய் ஆக்சிஸ், அந்த ஒய் ஆக்சிஸில் என்ன செய்ய போகிறோம், 7.5 லைன் போட போகிறோம். ஸோ 7.5 7-க்கும் 8-க்கும் நடுவில் வரக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படியே லைன் ட்ரா பண்ணோம்னா அது கிராஃபை கட் ஆகிற இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் இந்த லைனை கீழே கொண்டு வர போகிறோம். அப்போ எங்கே வந்து நிற்குது பாருங்கள், 14-க்கும் 16-க்கும் நடுவில் அந்த லைன் டச் ஆகும். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும், 2-க்கு நடுவில் 15 அப்படிங்கிற நம்பர் வரும் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர் அப்படி நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம். இப்போ நான் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லைன் ட்ரா பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அந்த பாயிண்ட்ஸ் என்ன ஆன்சரோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அந்த ஆன்சர்ஸை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வழக்கம் போல் ஸ்கேல் எழுதிடணும். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, 1 cm = 2 units எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 cm = 2 units, ஒய்யில் 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒய் ஆக்சிஸில் 1 cm = 1 unit அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான் தசம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.